வங்காளத்தில் எல்லாரையும் தாதா தாதான்னு தான் மரியாதையோட அழைப்பாங்க. அதனால் தமிழில் உள்ள தாதா வேறு. இதை எதை நினச்சி நமக்கு கிஷோர் வச்சார் எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு அவர் சிறப்பான நண்பர், அவ்வளோதான் தெரியும். எல்லாருக்கும் மிகவும் சிறப்பான நண்பர். இங்கே வந்து அமர்ந்திருக்கிறதுல பெரும்பாலும் எல்லாரும் நம்ம கூட இன்றும் இந்த சினிமாவிலே பயணித்து கொண்டிருக்கின்றவர்கள் தான். இன்னைக்கு அவங்க இந்த தொழிலை விட்டு யாருமே போகல. பொதுவாக அற்ற குளத்து அறுநீர் பறவைன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஒரு குளத்தில் வந்து தண்ணீர் இருக்கும், அது இருக்கிறவர்களும் அந்த பறவைங்க சுற்றி அந்த மரத்தில் குடியிருக்கும். அந்த குளம் வறண்டு போச்சுன்னா உடனே பறந்துடும். அதுக்கு தான் அற்ற குளத்து அறுநீர் பறவைகள்னு சொல்கிறது. அது மாதிரி இந்த சினிமாவுக்கு நிறையா பேர் வருவாங்க. இந்த சினிமாவில் போட்ட முதலை எடுக்கவில்லை என்றால் மறுபடியும் காணாமல் போயிடுவாங்க, அந்த தொழிலுக்கு திரும்பியே வர மாட்டாங்க. ஆனால் இங்கே இருக்க அமர்ந்திருக்க அத்தனை பேரும் இந்த சினிமாவே வாழ்வென்று இருக்கிறவர்கள் தான். இதை விட்டுட்டு யாரும் எப்பையும் இல்லை. அவங்க கடைசி காலம் வரையிலும் இந்த துறையில் தான் இருப்பாங்க. இன்னொன்று, கடலை பார்த்தீங்கன்னா சாலமன்னு ஒரு மீன் இருக்குது, அதே மாதிரி கோடிக்கணக்கான இனங்கள் இருக்குது. இந்த சாலமனுக்கு மட்டும் என்ன தனி சிறப்புனா, அது தெளிவான நீரில், அதாவது ஆற்று நீரில் தான் அது பறக்கும். அப்படியே வந்து கடலுக்கு வந்து அந்த உப்பு தண்ணியில் தன்னை வளர்த்துக்கும். படைவழி முட்டை இடுகிறதுக்கு தான் எங்கு பிறந்ததோ, அது அருவியில் மேலே உள்ள ஆறுனா கூட அந்த அருவியை கடந்து போன்று அங்கே தான் முட்டையிடும். அதுபோல தான் ஒருவேளை இங்கே இருக்கிற எனது நண்பர்கள் யாராச்சும் வீழ்ச்சி அடைந்து வெளியே போய் பெரும் புகழை பணத்தை ஈட்டினாலும் படைவழி இந்த தொழிலுக்கு தான் வருவாங்க. இங்கே இருக்கிறது இருக்கிற தயாரிப்பாளர்கள் பூரா சாலமன் மீன்கள் தான். மற்ற சாதாரண மீன்களை இங்கே தான் இருப்பாங்க, இங்கே தான் தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்வார்கள். ஆனால் இங்கே பேசக்கூடிய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, சின்ன படங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு. நான் விநியோக சங்கத்தில் 10 வருஷம் தேடலாளராக தலைவராக இருந்தவன். இந்த இத்தனை காரணங்கள் நம்ம தான் காரணம். நல்ல போராளிகளை தலைவராக நாம் கொண்டு வரவில்லை. சுயநல விரும்பிகளை நம்ம கொண்டு வரும்போது அது தவறான பாதையை நோக்கி சென்று விடுகிறது தான் என்னுடைய எண்ணம். சிந்தாமணி முருகேசன்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், திரைப்பட விநியோக தலைவராக இருந்தார். எங்களுக்கு எல்லாம் அவர் தான் தலைவர். ஆரம்ப காலத்தில் நாங்கள்லாம் அவருடைய சிஷியர்கள் தான். அவர் எப்படி அந்த சங்கத்தை நடத்தினார், எவ்வளவு கட்டுப்பாடாக இருந்தது, ஏனென்றால் அவர் சுயநலம் தன்னை பார்க்கவில்லை, தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லை, மெம்பர்களைத்தான் பாதுகாத்தார். அவ்வளவு கட்டுப்பாடாக இருந்தது. அது பிறகு ராஜன் இருந்தார். நான் 10 வருஷம் இருந்தேன். நாங்கள் இருக்கும்போதில் அந்த சங்கங்களாக பிளவுபடலை. காலப்போக்கிலே அது காரணம் எனக்கே மனசு சங்கடமாக இருக்குது. இருந்த தலைவர்கள் நான் பணத்தால் தான் தோற்கடிக்கப்பட்டார்கள். அது 100க்கு 100 உண்மையான விஷயம். இன்று ஒவ்வொரு சங்கத்திலும் பணம் கொடுக்காமல் தேர்தல் இல்லை. அந்த ஒரு காலகட்டத்தை நாமளே உருவாக்கினோம். எப்படி ஓட்டு போடுவதற்கு பணம் வாங்குகிறார்களோ அது வாங்கி நம்மளும் காசை கொடுத்துட்டு ஓட்டு போகிறோம். அப்போ என்ன நடக்கும், எப்படி ஒரு போராளி வருவாங்க? நீங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா, வாவுசி ஒரு எவ்வளோ பெரிய போராளி, கோடிக்கணக்கான சொத்துக்களை விற்று கப்பல் வெள்ளக்காரனுக்கு கப்பல் எதிராக கப்பல் ஓட்டினார். அப்படிப்பட்ட போராளி. ஆனால் கடைசி காலத்தில் மாதம் 50 ரூபாய் தொகைக்காக காங்கிரஸ் கமிட்டியில் போய் உட்கார்ந்துட்டு இருந்தார். காந்தி கையெழுத்து போட்டு கொடுப்பாரான்னு சொல்லிட்டு மன்னனை விற்று பிழைச்சார். இந்த போராளியுடைய நிலைமையெல்லாம் இப்படி தான் இருக்கும். அந்த போராளிகள் எப்போ அவர் இறந்த பிறகு இன்னைக்கு பல மாசங்கோ அவங்க இவங்கன்னு சொல்லி ஊர் பூரா செலவழிக்கிறாங்க. ஆனால் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு சாவுக்கு சென்றவர்கள் 8 பேர் தான். அப்படிப்பட்ட போராளிகளை நாம் மறப்பதனால தான் நமக்கு இந்த சுமை நம்ம தலையில் வந்து விழுந்துருச்சு. தியேட்டர்கள் கிடைக்கிறதில்ல. முன்னாடியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், தினசரி 3 காட்சிகள் தான், சனி ஞாயிறு தான் 4 காட்சி. அப்புறம் தினசரி 4 காட்சி வந்தது. காலை காட்சி வேற படம் ஓடும், பழைய படம் ஓடும், இல்லாட்டி சின்ன புதுப்படங்கள் ஓடும், அது கிளிக் ஆகி அப்படியே 3 காட்சியாக மாற்றுவாங்க. அப்படி நடந்துட்டு இருந்தது. கடைசியில் ஒரே படமே 4 காட்சிக்கு போச்சு. இப்போ அது எப்படின்னா, எம்ஜிஆர் காலத்தில் சிட்டியில் 3 படம், செங்கற்பட்டில் 5-6 தியேட்டரு, அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரே படம் நம்மளே பெருமையாக பத்திரிகையில் போகிறோம், உலகமெங்கும் 7000 தியேட்டரு, தமிழ்நாட்டில் 800 தியேட்டர்னு நம்ம போட்டுக்கிட்டு இருக்க ஒரு பெருமை அடிக்கின்ற காலமாக இருக்கிறது. இதில் எப்படி போய் நம்ம பழையபடி பழைய இடத்துக்கு வர முடியுமா? ஏன்னா பரிணாம வளர்ச்சி மாதிரி இது மாறிப்போச்சு. இதை யானை இழுத்து இனிமேல் கொண்டு வந்து பழைய இடத்துக்கு நம்ம
உட்கார வைக்க முடியாது. ஏன்னா ஃபிலிமில் நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு தான், அது ஒரு காலம் அந்த கேமரா பெரிய விலை இருக்கும், யாரும் வாங்க முடியாது. இன்னைக்கு இந்த பார்த்தீங்கன்னா எத்தனை கேமரா இருக்குது நமக்கு முன்னாடியே, எல்லாரும் நம்ம ஊடகத்துறை நண்பர்கள் கூட எல்லாம் ஐஃபோனுங்கன்னு வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மிக மலிந்து விட்டது, மலிந்து விட்டதுன்னு எளிமையாக்க விட்டு விட்டது. ஆனால் அந்த எளிமையாக்கும் போது நம்ம தரமான படத்தை கொடுக்கணும். தரமில்லாத படத்தை கொடுத்து புது நடிகர்கள்லாம் வர்றவங்கெல்லாம் எந்த கேரக்டரு எதில் நடிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. 50 வயசுக்கார மேக்கப் போட்டு 25-30 வயசு பையனாக நடிக்கிறான். இப்படி படங்கள்லாம் வரும்போது தான் நம்ம நிலை ரொம்ப தரம் தாழ்ந்து விடுகிறது. இதை வச்சு பொழைக்கணும்னு நினைக்கிற எங்களுடைய மாதிரி கூட்டமெல்லாம் மிகவும் சிரமப்படுறோம். எங்களுக்கு சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது. எங்கே கொண்டு விட்டாலும் நாங்கள் இங்கே தான் வருவோம், சாலமன் மீன் மாதிரி இங்கே தான் வருவோம், மங்கே தான் தெரியும். எல்லாம் வயசான காலத்தில் போய் இனிமேல் என்ன பிழைக்க முடியும் சொல்லுங்கள், எதுவுமே பிழைக்க முடியாது. ஆக நம்மளே நம்மளே நொங்கு கொண்டு இருப்பது பயன், நாம் திருந்த வேண்டும். முதல் முதலாக நாம் திருந்த வேண்டும். சரி, உங்கள் கஷ்டத்துக்கு பண்ணுவாங்கிறீங்க, பரவாயில்ல, நல்லவனாக பார்த்து ஓட்டு போடுங்க. உங்களுக்காக உழைப்பவர்களுக்காக போட்டு ஓட்டு போடுங்க. நீங்க பழையபடி அவர் கோடீஸ்வரன், அவர் அதை செஞ்சாரு, இவர் இந்த படம் இதை கொடுப்பார் அதை கொடுப்பா கொடுப்பாங்க, அவர்கள் அவர்களுக்காக கொடுப்பார்கள். அதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொண்டு நம்மளும் திருந்தணும். அப்பதான் இந்த தொழில் நல்லபடியா இருக்கும். நம்ம தெரியுது இன்னைக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, நீங்க எடுத்து சொல்ல ஆள் இல்லை. இப்ப சங்கங்கள் நிறைய இருக்கு, சங்கங்கள் பொதுவாக உருவாகுவதை யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா சங்க சட்டமே அப்படித்தான், யாருனாலும் சங்கம் வச்சுக்கலாம். ஆனால் அந்த சங்கத்தில் ஒருவர் நல்லவா இருக்கணும்னா, இப்போ 51% நல்லவனாக இருந்தவனே அவன் நல்லவன் தான், எல்லாரும் 100க்கு 100 நல்லவங்களாக இருக்க முடியாது. அப்போ அந்த கமிட்டி உறுப்பினராக இருக்கவும் இருக்கிறவங்களும் மற்றவங்களும் எல்லாமே சேர்ந்து அந்த நல்ல செயலை செய்யணும். அப்போ தான் இந்த சினிமா தொழில் நமக்கு வளமாக இருக்கும். நம்மளும் மருந்து இதில் திரும்ப திரும்ப நம்ம சர்வைவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதை இல்லாமல் நம்மளாக பேசி குறை சொல்லி எதுவுமே பயனில்லை. ரொம்ப காலம் கடந்து போயிடுச்சு, சும்மா நம்ம மேடையில் பேசிட்டு போகலாம். நாளைக்கே ஒரு போராடி வந்தால் கூட இதை அப்படி இழுத்து நிறுத்த முடியுமா? ரொம்ப கஷ்டம். அப்படி சூழ்நிலையில் உறுப்பினர்கள் திருந்த வேண்டும், அதோடைய மெம்பர்கள் திருந்தணும். நம்ம படம் எடுத்தால் எப்படி சர்வைவல் ஆக முடியும் என்பது திருந்தோம். நல்ல படத்தை கொடுக்கணும். வாரம் 2 படம் இங்கே சொன்னாங்க, 2 படம் இல்லைங்க, 8 படம் ரிலீஸ் ஆகுது. 8 படம் ஒரு ஷோ கூட ஓப்பன் ஆகுது, ஆடியன்ஸ் வர்றதில்லை. அது ஒரு உண்மை. நம்ம கஷ்டத்தை சொல்கிறோம், தியேட்டருக்காரன் அவன் கஷ்டத்தை சொல்கிறான். ஆனால் ஒரு ஆள் உடனே எப்படி நான் உங்கள் படத்தை ஓட்டுவேன் அப்படின்னு, நல்ல படம் கூட அதில் அடிபட்டு போகுது. ஞானிகளின் ஓட்ட பத்தத்தில் இடையே ஒரு எலி ஓடினா எப்படி இருக்கும்? அப்படி தான் நசுங்கி போகுது. நல்ல படங்கள்லாம் முன்னாடி ஓடின மாதிரி படங்கள்லாம் புரட்சி பண்ண முடியாது. ஒரு அலை எடுத்தீங்கன்னா 3வது வாரம் தான் அதை பிக்கப் ஆச்சு. இப்போ நான் ஜமீன் கோட்டைன்னு ஒரு படத்தில் நானே நடித்தேன். 43வது வயசில் எனக்கு ஜோடியெல்லாம் கிடையாது, அந்த பொண்ணை தொடக்கூட மாட்டேன். ஏன்னா என்னுடைய அழகு என்னுடைய பர்சனாலிட்டி எனக்கு தெரியும். அப்படி ஒரு கேரக்டர் நடித்தேன். அந்த படம் 2வது நாள்லேருந்து பிக்கப் ஆகி பெரிய வருமானத்தை கொடுத்து எனக்கும் டிஸ்ட்ரிபியூட் எல்லாம் பெரிய அது 1க்கு 2x மாதிரி கிடைச்சிது. ஏன்னா அந்த இதே இல்லை, இப்போ இல்லை சார். வாய்மொழி இது சொல்லுவோம்ல, வணிகம் எல்லாம் சொல்லி சொல்லி அதுக்குள்ளே வாய்ப்பே இல்லை. ஒரு நல்ல படம் வந்து இந்த கும்பலில் அடிபட்டு போகுது, அடையெல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக நம்மளும் நம்மளை தெரிந்து கொள்ள வேண்டும், மேற்கண்டவர்களையும் திருத்த வேண்டும். அதற்கு ஒரு நல்ல ஆள் யாரும் தெரியாது, யாராகனாலும் இருக்கலாம், நல்ல ஆளை தயவு செய்து நம்மெல்லாம் சேர்ந்து கொண்டு வரணும். இருக்கவங்களாம் நிறைய பேர் தயாரிப்பாளர் இருப்பீங்க, சங்கத்தில் இருப்பீங்க, எல்லாமே இருப்பீங்க. ஆக நம்மளை நாம் திருத்திக் கொள்ளும் உண்டு. நல்ல ஒரு அமைப்பை அமைப்பில் உள்ள தலைவரை உருவாக்கி, இப்போ எல்லா சங்கம் இருக்குது, நான் கூட தான் ஒரு சங்கம் வச்சுருக்கிறேன், ஜேஎஸ்கே ஒரு சங்கம் வச்சுருக்கிறாரு. அதுவல்ல, நாங்கள் தமிழ் புரொடியூசர்கள் சங்கத்தை கட்டுப்பட்டவங்க தான். நாளைக்கு எங்களை கூப்பிட்டு ஆனால் இதை செய்யாதீங்கன்னா செய்ய மாட்டோம், அது நல்ல விஷயமா இருக்கும்போது. அதே மாதிரி நீங்கள் ஒரு தவறு செஞ்சு அதை நான் கேட்கணும்ல, கேட்காம இருக்க அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்குது? நாம் புரொடியூசர் கவுன்சிலில் மெம்பர் தான், நானும் எலெக்ஷனில் நிற்கிறேன். அந்த பதவியை எங்கள் பதவியை ராஜினாமா பண்ணி போய் நிற்பேன். இது எல்லாரும் செய்கிற வழக்கமானது தான், எல்லாருமே செய்கிறது தான். ஆனால் என்ன செய்தாலும் அதற்குரிய தகுதியோடு உள்ளவர்கள் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்புறம் அது இதுன்னு சொல்லி போய் அதே மாதிரி சொல்கிறதுலாம் நம்ம செஞ்சிட முடியாது. நம்ம எல்லாத்தையும் இப்படி வளைச்சி கொண்டோம்னா சொல்ல முடியாது. தியேட்டருக்கான கஷ்டத்தையும் பார்க்கணும், விநியோகஸ்தர் கஷ்டத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்தா நம்மளும் சர்வைவல் பண்ணணும். இனி காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கின்றன. இப்போ ஓடிடி வருது, நம்ம படத்தை போட்டால் தியேட்டருக்காரன் கோச்சிக்கிறான். அதுக்காக வந்து தியேட்டருக்காரங்க வந்து நாங்கள்
உங்களை பயம் இனிமேல் பண்ண மாட்டோம்னா சொல்ல முடியும். அது நம்ம சர்வைவல், நமக்குரிய பாதை இது, நம்ம செலிப்பண்ணி செய்யறோம். ஆக வருங்காலத்தில் நல்லாக இருக்க வேண்டுமென்றால், வியாபாரத்தை நல்லபடியாக கொண்டு வேண்டும், நாமளும் திருந்த வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அதுபோல எனக்கு கிஷோர் வந்து பர்சனலாக ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப நெருங்கிய நண்பர். அவருக்கு நிறையா பிரச்சனை இந்த யோகி பாபு அந்த விஷயங்கள்லாம், அவரும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா எடுத்தறிஞ்சு பேசுவது கலையல்ல, அது நல்லதும் அல்ல. அவர் அதை சொல்லியிருக்கவும் கூடாது. நடிச்சிட்டாரு, நடித்த பிறகு என்ன இருக்குது? அதை எழுத உரிமை போட முடியுமா? உங்களுக்கு உரிமை இருக்குது, அந்த உரிமை உங்களுக்கு அந்த உரிமை இல்லை. பண்ணா ஓடுனா உங்களுக்கு பருவம். அதனால் நீங்களும் ஒத்து போகணும், எல்லாரும் ஒத்து போய் இந்த தமிழ் திரையுலகை உயர்த்துவோம் என்று கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம்.